வணக்கம் பிள்ளைகளா, நம் சேவா பள்ளியின் காணொலி காட்சி பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த வகுப்பில் நாம் ரெண்டு செய்யுள்களை பார்க்க போகிறோம். ஏதிலி குருவிகள் காவியம். ஏதிலி குருவிகள் இந்த செய்யுளை எழுதியது அழகிய பெரியவன். அதாவது உயிர்களுடைய இருப்பை, அந்த உயிர்கள் வந்து இந்த உலகத்தில் வாழுமா என்ற ஒரு சூழ்நிலையை இயற்கை சூழல் தான் முடிவு செய்து. இன்றைக்கு மனிதன் தன்னுடைய பேராசையினால் உலகத்தில் இருக்கிற அத்துணை உயிர்களுக்கும் என்ன செய்கிறான்னா, இடையூறு செய்கிறான். அதில் எத்தனையோ விலங்கினங்களும் பறவைகளும் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இனங்களாக காணப்படுகின்றன. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிற குருவிகளை பற்றி பார்க்க போகிற ஒரு பாட்டு. சிட்டுக்குருவி கேள்விப்பட்டிருப்பீங்களையா? நம்ம குருவி மனிதனோடு நெருங்கி வாழக்கூடிய ஒரு பறவை. பாரதியார் கூட பாடியிருக்கிறாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடியிருக்கிறார் இல்லையா. அதுபோல் குருவி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட வாழ்ந்த நம்ம ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் நம்ம கூட வாழ்ந்த ஒரு பறவை, வாழும் ஒரு பறவை தான் குருவி இனம். ஆனால் அந்த குருவி இனமானது இன்று குறைந்து கொண்டே வருகிறது. குருவியை நம்ம ரொம்ப பார்க்கவே முடியல. காகத்தையாவது அங்கங்கே பார்க்குறோம், ஆனால் குருவியை பார்க்க முடியல. ஆனால் நாங்கள்லாம் உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டிலலாம் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு இடத்துலையாவது அங்கங்கே, எங்கள் வீட்டில் ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப பெரிய வீடாக இருக்கும், அங்கங்கே ஒரு ஒரு குருவி கூடு இருக்கும். கரண்ட்டு பெட்டி இருந்தால் அதுக்கு பின்னால் ஒரு குருவி கூடு இருக்கும். அப்புறமா மெத்தையில் பார்த்தா பலகனி சொல்லுவோம் இல்லையா, பால்கனி அங்கே இருக்கும் குருவி கூட. அதுபோல் எல்லா இடங்களையும் குருவி வந்து கூடு கட்டி என்ன செய்யும், வாழ்ந்து கொண்டு இருக்கும். நாங்களும் என்ன பண்ணுவோம்னா, அந்த குருவியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். காலையில் நம்ம வீட்டுக்கு அலாரமே தேவைப்படாது. காலையில் எந்திரிக்கிறதுக்கு குருவிகளுடைய அந்த கீச் கீச் சத்தையிலேயே, அந்த சத்தத்திலே நம்ம என்ன செய்வோம், எந்திரிச்சிருவோம். அது போல தான் இருந்தோம். ஒரு படத்தில் கூட சிவாஜி கணேசன் பாட்டு பாடியிருப்பார், நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. ஏ குருவி சிட்டுக்குருவி ஓன் ஜோடி எங்கே, அதை கூட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கூடு கட்டு அப்படின்னு பாடு பாடியிருப்பார். அது ஏன்னாக்கா, குருவி கூடு வீட்டுக்குள்ளே கட்டினா நல்லது, நல்ல சகுனம் அப்படின்லாம் சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ குருவிகளை பார்க்கவே முடியல இல்லையா. ஏன் பார்க்க முடியலன்றதுக்கு பல காரணங்களை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்து பார்த்து முக்கியமான காரணம் என்னென்னா, அடுக்குமாடி குடியிருப்புகள். மனிதர்கள் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அடுக்குமாடியில் நமக்கே ஒரு சிறிய அளவிலான வீடுகளில் தான் நம்ம குடியிருந்துட்டுருக்குறோம். அதனால் கூடு கட்டுறதுக்கு, அதுக்கு வசிக்கிறதுக்கான கூடு கட்டுறதுக்கு இடம் அதுக்கு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் டவர் சொல்கிறாங்க. செல்ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பயன்படுத்துகிறோம் இல்லையா. அந்த செல்ஃபோன் பார்த்திங்கன்னா, செல்ஃபோன் டவர்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு குருவிகளுக்கு ரொம்ப வந்து ஊறு விளைவிக்கிறதா சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் நிறைய குருவிகள் இறந்துட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள், ரசாயனமா வேதியியல் பொருட்கள். அது என்ன ஆகுதுன்னா, பூமியில் நிலத்தில் போடும்போது அந்த பூச்சிக்கொல்லியை, பூச்சியை மாத்திரம் கொல்லாமல் அந்த பூச்சியை உணவாக கொள்ளக்கூடிய அந்த குருவிகளுக்கும் அது என்ன செய்து ஆபத்தை விளைவிக்கின்றன. இதனால் குருவிகளுடைய இனமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அழிந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லக்கூட பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது. எந்த ஒரு உயிரினமும் அழியக்கூடாது. அழிஞ்சதுன்னா அது நமக்கு இயற்கை சமநிலைக்கு கண்டிப்பாக ஊறு விளைவிக்கும் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் உலகம் முழுவதுமாக மார்ச் 20 என்ன பண்ணுறாங்கன்னா, உலக சிட்டுக்குருவி நாள்னு கொண்டாடுறாங்க. கொண்டாடுறாங்கனாக்கா அந்த நாளில் என்ன செய்யணும், நம்ம குருவிகளை வந்து வாழ வைக்கிறதுக்கு வகை செய்யணும். நம்ம குருவி எப்படி, அது இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டிலையே குருவிக்கு கூடெல்லாம் கட்டி வச்சு குருவியை வர வைக்கிறாங்க. அதுக்கு தண்ணி வச்சு நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன். நான் கூட முந்தி ஒரு வீட்டில் இருக்கும்போது, கிராமத்தில் இருக்கும்போது நானே அது மாதிரிலாம் செய்தேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், 10 வருஷத்துக்கு முன்னால் குருவி நிறையா இருந்துச்சு, இப்போ தான் இல்லை. குருவிகள் வந்து அதோடைய ஓசையே நமக்கு ரொம்ப ஒரு நல்ல சகுனம்னு இல்லையா, நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு, நல்ல சகுனம், நல்ல நேரம் மாதிரி இருக்கும். சரி, இப்போ ஏதிலி குருவிகளை எழுதுகிற ஆசிரியர் யாருனாக்கா, அழகிய பெரியவன். இவருடைய இயற்பெயர் என்னன்னாக்கா அரவிந்தன். இவர் நிறைய சிறுகதை, கட்டுரை, கவிதை எல்லாமே நிறைய எழுதியிருக்கிறாரு. இவருடைய தகப்பன் கொடி அப்படின்ற ஒரு புதினத்திற்காக தமிழக அரசுக்கிட்ட விருது வாங்கியிருக்கிறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இவர் இன்னும் கூட ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உனக்கு வந்து பெட்டி செய்தி, இதெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, கேட்பாங்க, நீ என்ன செய்யணும், படித்து எழுதிக்கணும், படித்து வைத்து கொள்ள வேண்டும். கூடுதல் வினாக்களில் கூட உனக்கு வர வாய்ப்பு இருக்குது. சரி, நேராக நம்ம என்ன செய்வோம், பாடத்துக்கு போயிடுவோம்.
குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும், கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காற்றிலாடும் புல்வீடுகள், மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது. வெட்டுண்டன மரங்கள், வான் பொய்த்தது மருகியது மண், ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின அழகிய பெரியவன் எழுதியது. படித்தாலே புரியுது இல்லையா? குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூட முடியல. முன்னெல்லாம் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா அடைமழை காலத்தில் ஆற்றுல தண்ணி புரண்டோடும். இப்போ அடைமழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இந்த இருக்கிற பாலாறு அந்த பக்கம்லாம் போய் பாரு, நீர்வரத்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆற்றுல தண்ணி புரண்டு ஓடுறதே இல்லை. சில ஆறுகள் இருந்த இடமே தெரியல, அந்த மாதிரிலாம் இருக்குது. கரையெல்லாம் நெடுமரங்கள், ஆத்தங்கரை ஓரத்தெல்லாம் நினச்சிக்கோ உயரமான மரங்கள் காணப்படும். போகும் வழி கரைகின்ற பறவை குரல்கள், அங்கெல்லாம் பறவைகளுடைய சத்தம் அழகாக கேட்கும். போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், போகிற இடத்துலலாம் தூக்கணாங்குருவி கூடு கட்டியிருக்கும். சாதாரண குருவி கூடு கட்டுறதுக்கும் தூக்கணாங்குருவி கூடு கட்டுறது ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது அது மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூடு அப்படியே ஏதோ ஒரு பற்றுக்கூட இல்லாமல் தொங்குற மாதிரி தொங்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். காற்றிலாடும் புல்வீடுகள், அது காற்றில் ஆடுற புல்வீடுகள் மாதிரி இருக்கும். மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள், மூங்கில் கிளையில் சிட்டுக்குருவி உட்காந்துக்கிட்டு அதை மரத்தடியில் போகிற அந்த நீருடைய ஓசையோடு சேர்ந்து அதோடைய பாட்டும் கேட்டுட்டு இருக்குமா. மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது. அப்போ நிலத்தடி நீர் நிலத்தை மண்ணில் என்ன இருந்துச்சு, நீர் வளம் அதிகமாக இருந்துச்சு, நிலத்தடி நீருக்கு பஞ்சமில்லை. ஆனால் நம்ம சும்மா இல்லை, வெட்டுண்டன மரங்களெல்லாம் வெட்டிட்டோம். வான் பொய்த்தது, மரம் இல்லாததால் வானம் என்ன செய்தது, மழையை நமக்கு தரவில்லை. மருகியது மண், மழை இல்லாததால் மண் வளம் குறைந்தது. எல்லாமே போச்சு. இப்போ ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின, வாழ்வாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலலாம் ஏதிலின்னு சொல்கிறோம். வாழ்வதற்கு என்னென்ன வேணும், உணவு வேணும், இடம் வேணும். பறவைகளுக்கு அதுதான் உணவும், நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். அது ரெண்டும் இல்லாததால் குருவிகள் எங்கோ போயின என்று சொல்லி சோகமாக இந்த பாடலை அழகிய பெரியவன் முடிக்கிறார். இதை படிச்சுட்டிங்களா? சரி, இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பை மாத்திரம் பார்த்துருவோம். இங்கே பார்த்துக்கோ, குருவிகளையும் கூடுகளையும் எண்ணும்மை இல்லையா. உம் வந்து அண்டு என்ற பொருளில் வர்றதால் அது எண்ணும்மை, அண்டு ஏஎன்டி. சரியா ஆங்கிலத்தில் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அதானே புரியும். அடுத்தது பாரு, கரைகின்ற பறவை குரல்கள், கரைகின்ற பறவை வருது இல்லையா. கரைகின்ற என்பது முடியாத வினைச்சொல், எச்சம்னு சொல்லுவோம் இல்லையா, பெயரை கொண்டு முடிவதால் அது பெயரெச்சம். நெடுமரங்கள் பண்பு தொகை, சரியா. அப்புறம் பாரு, குருவி கூடுகள், குருவியது கூடுகள், குருவியது கூடுகள், குருவியோட குருவிக்கு உரிய கூடுகள். குருவியது கூடுகள் என்று சொல்லும்போது ஐ ஆல் கூ இன் அது வருது இல்லையா. கூ எத்தனாவது வருது, ஐ ஆல் கூ, நான்காம் வேற்றுமை தொகை குருவி கூடுகள். காற்றிலாடும் புல் வீடுகள், புல்லால் ஆன வீடுகள், புல் ஆல் புல்லால், ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு, ஆனன் வருது மூன்றாம் வேற்றுமை உருபும், பயனும் உடன்தொக்க தொகை. படிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா, இதுலேயும் நீங்கள் எது மாதிரி சுரந்த காலம் இது என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம், பெயரெச்சம். சரியா, இந்த பாடத்தில் உங்களுக்கு புத்தகத்தில் கொடுக்கப்படலை, ஒரு பயிற்சிக்காக நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு இலக்கண குறிப்பாக அதை சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, காவியம் என்ற சொல்ல புதுக்கவிதையை பார்க்க போகிறோம். காவியம் வந்து மிக அழகான ஒரு பாடல். இதில் பார்த்தீங்கன்னா இதை எழுதினது யாருன்னா பிரமிழ். என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் ஒரு பறவையை வைத்து, பறவையோட சிறகு அதனுடைய இறகு அப்படின்னே வைத்து என்ன அதனுடைய கவிதையை படைத்திருக்கிறார். இது ஒரு படிமம், அதை ஓமையை சொல்லி பொருளை நமக்கு பெற வைக்கிறது. வெறும் ஓமை மாத்திரம்தான் இந்த கவிதையில் இருக்கும். இந்த அதை வைத்து நம்ம என்ன செய்யணும், பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் படிக்கிறேன், கவனிக்கிறீங்களா. இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். சிறகிலிருந்து பிறந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது. வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள். அதன் இடையறாத இருப்பில் வாழ்வு நிரந்தரமாகிறது. அதன் இடையறாத இருப்பில்னா நிரந்தரம், அதாவது அது வந்து நிலத்தில் விழவில்லை, எங்கேயும் போல வானத்துக்கும் மேலேயும் போல, அது இருந்து கொண்டே இருப்பதால் வாழ்வு
நிரந்தரமாகிறது. எதற்கு வாழ்வு நிரந்தரமாகிறது என்பதை இந்த கவிதையில் படிக்கலாம். அதற்கு முன்னால் ஆசிரியர் குறிப்பு பெட்டி செய்தியெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக படிச்சுக்கணும். பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுசந்திரன், அருப் சிவராம், தர்ம சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியவர். புனைப்பெயர்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்க பேர் இல்லாமல் அவங்க படைப்புகளுக்கு என்ன செய்வாங்கன்னா வேறு ஏதாவது பேரை வச்சு அவங்க வெளியிடுவாங்க, அதான் புனைப்பெயர். புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், ஒழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தவர். சகலகலா வல்லவராக இருந்திருக்கிறார். சரி, இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. இவ்வளோ படைப்புகளையும் என்ன செய்திருக்காரு, இவர் படிச்சிருக்கிறார். சரி, இப்போ இந்த பாட்டு ரொம்பவும் இனிமையான பாட்டு. இது வெறும் ஒரு ஒரு நிகழ்வு தான். இந்த நிகழ்வு என்ன செய்யுதுன்னா பலவிதமான கற்பனைகளுக்கு நம்மளை இட்டு செல்கிறது. இப்போ நான் இந்த வகுப்பில் என்னுடைய கற்பனையை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரியா? சரி. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. பார்த்துக்கோ, சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. பறவை, நான் அந்த பறவை என்ன எடுத்துக்கிறேன்னா கலை. எப்படிப்பட்ட கலையாகனா இருக்கலாம், பாடல் கலையாக இருக்கலாம், ஆடல் கலையாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், சரியா? சிறகு என்பதை நான் கலைஞர்கள்னு எடுத்துக்கிறேன். ஒரு கலை சிறந்து விளங்க காரணம் யார், கலைஞர்கள் தான். அது பறப்பதற்கு பறவைக்கு எப்படி சிறகு தேவைப்படுதோ அதுதான் கலைக்கு கலைஞர்கள் தான் எப்படி இருக்கிறாங்க, சிறகாக இருக்கிறாங்க. அதில் இருக்கிற இறகு ஒன்று, அந்த கலைஞர்களில் இருக்கிற ஒரு கலைஞன் அந்த சிறகுலேருந்து பிரிஞ்சிருது, ஆனாலும் கூட அது நிலத்தில் வீழவில்லை. அந்த கலைஞரின் படைப்பு எப்படி இருக்குது, காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை, அந்த கலையின் வாழ்வை எழுதி செல்கிறது. அதுக்கு என்ன இல்லை, முடிவே இல்லை, அந்த இறகுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி இந்த பாடலை ஆசிரியர் என்னுடைய கற்பனையில் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கும் அது போல் ஏதாவது ஒரு இது இந்த பாட்டை படிக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் வந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். சரி, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இலக்கணம் பார்க்க போகிறோம். முதல் இயலில் நம்ம என்ன இலக்கணத்தில் பார்த்தோம்னாக்கா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் பார்த்தோம். மொழிக்கு முதல்ல 22 எழுத்துக்கள் தான் வரும்னு பார்த்தோம், மொழிக்கு இறுதியில் 24 எழுத்துக்கள் வரும்னு பார்த்தோம். அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மொழிக்கு இடையில் வரக்கூடிய மெய்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மெய்கள் வரும்போது அவற்றுக்கு பக்கத்தில் மெய்கள் வந்த மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் வர எழுத்துக்கள், அதில் கூட தமிழில் ஒரு இலக்கண முறைப்படி நம்ம கொண்டு வரோம். அதை வைத்து நம்ம என்ன செய்யலான்னா இது தமிழ் மொழி, இது பிற மொழி சொல் அப்படின்னு நம்ம அடையாளம் காணலாம். அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம மொழி இடையில் வர எழுத்துக்களை கூட நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இப்போ மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் அந்த மெய்யெழுத்துக்கள் என்ன செய்யுதுன்னா சொல்லுக்கு நடுவில் வரும்பொழுது அந்த சொல்லு அந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் வரக்கூடிய எழுத்து அது மெய்யெழுத்துன்னு நம்ம மெய்யெழுத்து மெய் ரெண்டு மெய் வராது, மெய் உயிரோடு சேர்ந்து உயிர் மெய்யாக வரும் இல்லையா, அப்படி ரெண்டு மெய்கள் வர்றதை தான் மெய் மயக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எழுதுறேன் பார்த்துக்கோ, நான் வெல்க எழுதுகிறேன், வெல்க. இப்போ வே இது ஒரு மெய்யெழுத்து, அந்த காங்கிறது எப்படின்னா இக்கு வந்து ஆ இல்லையா, அதான் அதான் மெய், அதான் மெய் மயக்கம் என்பது. ரெண்டு மெய்கள் வருவது தான் மெய் மயக்கம். உடனே நீ மெய்யெழுத்தாவா வடிவத்திலே வரும்னு இல்லை, அந்த மெய்யெழுத்து வரிசையில் வரும், சரியா, ககர வரிசையில் வந்துருக்குது இது. அப்போ பார்த்தீங்கன்னா வெல்க. இப்போ நான் உனக்கு புரியுதா மெய்நிலை சாரி மெய் மயக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் சொல்வேன், சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய் மயக்கம் எனப்படும்னு சொல்லணும், சரியா? சொல்லுக்கு இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய் மயக்கம். இப்போ மெய் மயக்கம் உனக்கு முக்கியமாக ரெண்டு வகைப்படும், உடல்நிலை மெய் மயக்கம், வேற்று நிலை மெய் மயக்கம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தெரியும் இல்லையா, எத்தனை, 18, சரியா? இப்போ உடல்நிலை மெய் மயக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னா கா சா தா பா இந்த மெய்யெழுத்துக்கள் வந்தால் இவற்றுக்கு பக்கத்தில் அந்த மெய்யெழுத்தோட வரிசை தான் வரும். இப்போ இக்கு வந்தால் இக்கோட வரிசை தான் வரும், கா கா கி கி கவு வரைக்கும் அதுதான் வரும், வேறு எழுத்து வராது, சரியா? இச்சுக்கும் அதே மாதிரி அதோட வரிசை தான் வரும், இத்துக்கும் அதோட வரிசை தான் வரும், இப்புக்கும் அதோட வரிசை தான் வரும். அப்போ இது உடல்நிலை மெய் மயக்கம், வேறு மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து இது வராது, உடல்நிலை மெய் மயக்கம். அடுத்தது வேற்றுநிலை மெய் மயக்கம்னா பார்த்தீங்கன்னா
இரு இழு இந்த இரு இழு இந்த ரெண்டு எழுத்துக்கும் என்ன செய்யாது, பக்கத்தில் அந்த மெய்ய எழுத்தோடைய வரிசை வராது, இருக்கு ரகர வரிசை வராது, இழுக்கு அகர வரிசை வராது, வேறு எழுத்துக்கள் தான் வரும். பார்த்துக்கோ, ஏன் தேர்வு சொல்கிறோம், தேர்வு சொன்னால் ஊ இல்லையா, இவ்வோட இது வருது. இது பாரு வாழ்க கா கா இக்கு வருது இல்லையா, அது மாதிரி வரும், அதனுடைய வரிசை வராது. அதான் வேற்று நிலை மெய்மயக்கம், புரியுதா? இந்த எழுத்து வேறு மெய்யெழுத்துக்களோட தான் வரும், அது வேற்று நிலை மெய்மயக்கம். இந்த எழுத்துக்கள் இதோட இனத்தோடு மாத்திரம்தான் வரும், இதோட வரிசையில் மாத்திரம்தான் வரும், அது உடல்நிலை மெய்மயக்கம் கசதபா. நீ ஏன் எழுதி பார்த்து சொல்லி பார்த்தா தெரியும், புத்தகத்துலேயும் நீங்கள் படிக்கலாம் எடுத்து, சரியா? ரெண்டாவது எல்ல இலக்கணம் இது. உடல்நிலையாகவும் வேற்று நிலையாகவும் வரக்கூடிய மெய்கள் இது. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நாலு ரெண்டு, நாலு கூட்டல் ரெண்டு ஆறு போயிடுச்சுன்னா மீதி எத்தனை, பதினெட்டில் ஆறு போயிட்டால் பன்னெண்டு இல்லையா, அந்த பனிரெண்டும் உனக்கு எப்படி வரும், உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும், சரியா? இப்போ பாரு, இட்டு எடுத்துக்கோ, நான் ரெண்டு சொற்கள் ஒரு நாள் இது மாத்திரம் சொல்கிறேன். இட்டு எடுத்தினா பட்டம் டா வருது, பட்டாசு, ஆனால் அது வேற்று மொழி சொல், சரியா? தட்டான் அப்படி எடுத்தீங்கன்னா பார்த்துக்கோ உனக்கு பட்டாம்பூச்சி, அப்போ டா உடல்நிலையாக வருது. காட்சி என்று சொல்லும்போது அது வேற்றிலை வேற்றுநிலை சகர வரிசை வருது இல்லையா, வேற்றிலை மயக்கமாக வருது. வெற்றி சொல்லும்போது வெற்றியும் வருது, பயிற்சி வருது. இங்கே எடுத்தால் அங்கனம் வருது, சங்கு வருது. அப்போ உடல்நிலையாகவும் வருது, வேற்றுநிலையாகவும் வருது. இந்த பனிரெண்டு மெய்களும் சரியா, இதை நீ படிச்சுக்கணும். இதெல்லாம் படிக்கும்போது உனக்கு எழுத்துப்பிழை வராது, அதனால் சரியாக உனக்கு எழுத கற்றுக்கலாம். சரி, அடுத்தது ஈரோற்று மெய்மயக்கம். ரெண்டு மெய் எழுத்துக்கள் மெய் வடிவத்திலே வருது, அது என்ன, மூணு எழுத்துக்கள் தான் வருது. அது ரெண்டு மெய் எழுத்து ஒரு சொல்லுல, புள்ளி வச்ச எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி வர்றது எது பார்த்தீங்கன்னா மூணு எழுத்து தான் வருது, ஈ இரு இழு. இது மாத்திரம்தான் நிச்சயம் ஈரொற்று மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோ, வாய்ப்பு, நம்ம வாய்ப்புன்னு சொல்கிறோம், வாய்ப்பு கிடச்சா பேசுவேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது தேர்ச்சி, இரு பக்கத்தில் இச்சு போடணும் சரியா, வாழ்க்கை இழு பக்கத்தில் இக்கு போடணும். அப்போ ரெண்டு அதான் ஈரொற்று மெய்மயக்கம். சரியான விடையில் உன்னை கேட்பாங்க, ஈரொற்று மெய்களாக மயக்க மெய்கள் யாவை கேட்டாக்கா நீ உனக்கு வேறு வேறு எழுத்து கொடுத்துட்டு கேட்டாக்கா நீ என்ன உனக்கு எழுத தெரியணும் சரியா, எழுதுவியா? இப்போ இதெல்லாம் நீ கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு என்ன வராது, எழுத்துப்பிழை வராது. அடுத்ததாக மிக முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா நட்பெழுத்துக்கள், இனவெழுத்துக்கள். நீ வந்து கிட்டத்தட்ட ஆறாம் வகுப்பு அல்லது ஏழாம் வகுப்பில் இனவெழுத்துக்களை பற்றி படிச்சிருப்பேன், படிச்சிருக்கியா? இனவெழுத்துனா நட்பெழுத்து, உயிரெழுத்துலலாம் நான் சொல்லுவேன் குரிலுக்கு நெடில் என்னது இனையெழுத்து, ஆனால் மெல்லினத்துக்கெல்லாம் வல்லினம் இனையெழுத்து. இதுவும் உனக்கு வந்து எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு, இந்த மயங்கொலி பிழைகள்லாம் வருது இல்லையா சில நேரத்தில், அது வராமல் நம்ம கற்றுக்கலாம் எப்படி எழுதலான்ட்டு. பார்த்துக்கோ, மெல்லினத்தில் இங்குக்கு வந்து இக்கு, இஞ்சுக்கு இச்சு, இன்னுக்கு இட்டு, இன்னுக்கு இத்து, இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இரு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் தான் வெள்ளின, இந்த எழுத்து வந்துச்சுன்னா பக்கத்தில் வல்லின இந்த வரிசைகள் தான் வரும், இதுதான் நட்பெழுத்துக்கள். இங்கு வந்தால் நகர வரிசை தான் வரும் அந்த சொல்லில். அதே மாதிரி இஞ்சி ஒன்று உடல்நிலையாக வந்தால் அதே வரும், அதே எழுத்து வரலாம். உடல்நிலையாக இல்லாமல் வேற்று நிலையாக வரும்போது வல்லினத்தில் இருக்கிற நட்பெழுத்துக்கள் தான் நிச்சயம் அதுக்கு பக்கத்தில் வரும், அதை நீ நல்லா படிச்சுக்கலாம். இன்னொன்று எழுத்துப்பிழை பார்த்தீங்கன்னா அந்த இன்னிலையும் முக்கியமாக இந்த இன்னு, இந்த இன்னும் நமக்கு ரொம்ப என்ன செய்யும் தகராறு பண்ணும், அப்படி பண்ணுதா சரி பார் கற்றுக்கோ, அது பண்ணுதுன்னா நீ நல்லா கற்றுக்கோ. இந்த இன்னு வந்ததுன்னா இங்கே வந்து டகர வரிசை தான் வரும் சரியா, ரெண்டு சிலி இன்னு வந்ததுன்னா அதான் இது டன்னகரம், இது ரன்னகரம் சொல்லுவோம். இந்த ரன்னகரம் வந்துச்சுன்னா பக்கத்தில் இது வரும் ரகர வரிசை தான் வரும். இதை நீ என்ன கற்றுக்கலாம், உனக்கு எழுத்துப்பிழை இல்லாமல் வர்றதுக்கு நீ இதெல்லாம் இது புத்தகத்தில் என்ன செய்யணும், விரலை வச்சு வரி வரியாக வாசித்து பார்க்கணும். நீங்கள்லாம் வந்து மேல்நிலை கல்வி மாணவர்கள், அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அதிகமாக வாசிக்கிற பழக்கம் உங்ககிட்ட இருக்கணும். நான் கேட்டுட்டு எழுதுவேன், நான் கற்றுப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தமிழுக்கு முக்கியமானது எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதணும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், புத்தகத்தை வாசிக்கணும், வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு வரணும். அதனால் நீங்கள் இப்போ நான் இதை நடத்தினோன்னே நீங்கள் புத்தகத்தை எடுத்து என்ன செய்யணும், உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கத்தை பற்றி படித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கூட என்கிட்ட என்ன செய்யலாம், வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேள்வி கேட்கலாம், உங்களுடைய சந்தேகங்களுக்கு நாங்கள் அங்கே பதில் சொல்லுவோம் சரியா. இதை படிச்சுப்பீங்களா? சரி, இதோட நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.